நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இந்தியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட் பற்றி அப்டேட் தான் பார்க்க போகிறோம். மொத்த வேகன்சிஸே பார்த்தீங்கன்னா 7000க்கும் மேலே வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th டிகிரி டிப்ளமோ பிஎன்சியில் என்ன படிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண விருப்பப்பட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இது பியூர்லி பர்மனெண்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. பேசிக் சேலரி உங்களுக்கு 24500 ரூபாய் இருக்கும். அது இல்லாமல் எக்கச்சக்க அலவன்சஸ் எல்லாமே இருக்கும். இந்த ஜாபுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண உமன் கேட்டகரிக்கு வந்து எந்தவித எக்ஸாமினேஷன் ஃபீஸோ அப்ளிகேஷன் ஃபீஸோ அவங்க சார்ஜ் பண்ணலை. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 30 ஏப்ரல் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். தமிழகத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசன் அப்படின்னாலே போதும், இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் எலிஜிபிள் தான், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதை பற்றின அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுகிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ்மே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டால் தமிழகம் முழுக்க வெளிவர அனைத்து வேலைப்பு தகவலும் உங்கள் மொபைலுக்கே வாட்ஸ்அப் மூலமாக இன்ஸ்டன்டாக நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிடும். ஸோ மறக்காமல் அந்த வாட்ஸ்அப் குரூப்லையுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். இதில் பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஹவால்தார் போஸ்ட்டுக்காக வந்து ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா 30 ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்க்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் பேப்பர் 1 பார்த்திங்கன்னா ஜூலை மாதத்திலும், பேப்பர் 2க்கு வந்து லேட்டராக மந்த்ல டேட் இதெல்லாமே அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகி உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிது அப்படின்னா இந்தியாவில் இருக்க மினிஸ்ட்ரிஸ் எல்லா மினிஸ்ட்ரிஸ்லேயும் வந்து தேவையான ரெக்ரூட்மெண்ட் தான் இந்த எஸ்எஸ்சி மூலமாக வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிது அப்படின்னா உங்களுக்கான போஸ்டிங் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேயோ, போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்லேயோ, இல்லை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், இல்லைனா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. மொத்த வேகன்சிஸே பார்த்திங்கன்னா 7500க்கும் மேலே சொல்லியிருக்காங்க. அதுலேயே ஹவால்தாருக்கே பார்த்திங்கன்னா 3603 வேகன்சிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசன்னாலே போதும் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு அதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் சிபிஎன் இந்த கேட்டகரி ஜாப்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 18-25 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சிபிஐசி இந்த கேட்டகரியில் இருக்க போஸ்டிங்ஸ் எல்லாமே 18-27 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ரிலாக்ஸேஷனுமே அவங்க கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும், ஓபிசிக்கு 3 இயர்ஸும், பிடபிள்யூடியில் கம்யூனிட்டியை பொறுத்து 10 இயர்ஸ், 13 இயர்ஸ், 15 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கான எஸ்என்சியல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை வந்து நம்ம இதில் பார்க்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், அதாவது மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் ஆன்லைனில் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. www.ssc.nic.in அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான ஃபோட்டோ என்ன சைஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உமன் கேட்டகரி அண்ட் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து எந்தவித அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. அவங்கள தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே 100 ரூபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ண வேண்டியிருக்கும். அதையும் வந்து இங்கே டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா ஒரு 6-7 டிஸ்ட்ரிக்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதை இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர் இந்த டிஸ்ட்ரிக் வந்து தமிழ்நாட்டில் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எது நியரஸ்ட் டிஸ்ட்ரிக்கோ அதை நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டராக சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1, பேப்பர் 2 அண்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இதெல்லாமே இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பேப்பர் 1 எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ், எக்ஸாம் டைமிங் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து பேப்பர் 2 எக்ஸாமினேஷனுக்கான சப்ஜெக்ட், மேக்ஸிமம் மார்க் என்ன, டைம் டியூரேஷன் இதெல்லாமே வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1, பேப்பர் 2 இது ரெண்டுமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். அதில் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் இது ரெண்டு பேர்த்துக்குமே வாக்கிங், சைக்கிளிங் இது ரிலேட்டடான டெஸ்ட் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் டெஸ்ட், அதில் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ஹைட், வெயிட், செஸ்ட் இதெல்லாமே வந்து மெஷர் பண்ணுவாங்க. இதெல்லாமே முடிச்சுட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், ஸோ இதெல்லாமே முடிச்சுட்டு இது எல்லாத்துலேயும் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான போஸ்டிங் கொடுத்துருவாங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த PDFல இருக்குது. எல்லாமே செக் பண்ணிவிட்டு உங்கள் டவுட் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.